செய்வேன் என்று நினைத்தாயோ? அடுத்ததாக இந்த வீடியோவில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லே ரெண்டாவது கணக்கு, மிக எளிமையான கணக்கு, அடிக்கடி வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்குற இந்த கணக்கு வந்து பார்த்திங்கன்னா, தொடர் தள்ளுபடியில் முறையே 10% 20% என்று ஒரு தொலைக்காட்சி பெட்டி 14400 விற்கப்படுகிறது எனில் அதன் குறித்த விலை என்ன? தொடர் தள்ளுபடி கொடுக்குறாங்க 10% 20%, அந்த தொலைக்காட்சி பெட்டி 14400 விற்கப்படுகிறது எனில் அதன் குறித்த விலை என்ன? இதை அந்த ஃபார்முலாவிலே சப்ஸ்டிட் பண்ணுவோம். இதுதான் பொதுவான ஃபார்முலா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு. குறித்த விலை அடக்க விலை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. குறித்த விலை 100 ப்ளஸ் லாபம் பை 100 மைனஸ் நட்டம் பெருக்கல் அடக்க விலை. ரைட், நமக்கு என்ன கேட்குறாங்க இங்கே? குறித்த விலை தான் கேட்குறாங்க. குறித்த விலை தொடர் தள்ளுபடி, தள்ளுபடிங்கிறது ஆக்சுவலாக வந்து லாபம் இல்லை நட்டம் மைனஸ், அப்போ 100 பை 100 மைனஸ் நட்டம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து 10%, 100 மைனஸ் 10, அடுத்து இன்னொரு தள்ளுபடியும் கொடுத்துருக்காங்க. அப்போ பெருக்கல் 100 வகுத்தல் 100 மைனஸ் 20 பெருக்கல், அதன் பிறகு விற்கப்பட்ட விலை வந்து 14400, அதுதான் அடக்க விலை 14400. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 பை 90, 100 பை 80 பெருக்கல் 14400. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். இந்த ஜீரோவுக்கு இங்கே ஒரு ஜீரோ, இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல், 8972 2 72 144. அப்போ 100 × 100 × 2 20000 தான் குறித்த விலை. இதுதான் ஆன்சர். திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், தொடர் தள்ளுபடிகள் முறையே 10% 20% என்று ஒரு தொலைக்காட்சி பெட்டி 14400 விற்கப்படுகிறது எனில் அதன் குறித்த விலை என்னன்னு கேட்குறாங்க. குறித்த விலை சீக்வல்ட்டு 100 ப்ளஸ் லாபம் வகுத்தல் 100 மைனஸ் நட்டம் இண்டு அடக்க விலை. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. குறித்த விலை கண்டுபிடிக்கணுன்னாலும் அடக்க விலை கண்டுபிடிக்கணுன்னாலும் இதுதான் ஃபார்முலா. லாபம் நட்டம் எது கொடுத்துருந்தாலும் இந்த ஃபார்முலாவில் நம்ம டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். குறித்த விலை சீக்வல்ட்டு 100 ப்ளஸ் லாபத்தில் 100 எடுத்துக்கிறோம், ஏன்னா லாபம் கொடுக்கல, இங்கே தள்ளுபடி கொடுத்துருக்காங்க, அதனால் நட்டம் 10% கொடுத்துருக்காங்க, அதனால் 100 மைனஸ் நட்டத்தில் அப்ளை பண்ணுறோம். 100 மைனஸ் 10% போட்டிருக்கோம். அடுத்து ரெண்டாவதாக 20% அடுத்து தொடர்ந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க, அதனால் திரும்ப பெருக்கல் 100 டிவைடட் பை 100 மைனஸ் அதே 20% போடுறோம். அதன் பிறகு விற்கப்பட வேண்டிய விலை அடக்க விலை தான் அது, அதுதான் வந்து 14400. 100 டிவைடட் பை 110 போச்சுன்னா 90, அதேமாரி 100 டிவைடட் பை 100 மைனஸ் 20 80 பெருக்கல் 14400. இந்த ஜீரோவுக்கு இங்கே ஒரு ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல், மீதி 144 இருக்குது. 8972 9 8 72 இதை அடிச்சுக்கிறோம். 2 72 144, அதான் இந்த 2. 100 × 100 × 2 அது போட்டோம்னா உங்களுக்கு 20000ங்கிறது தான் குறித்த விலை. டைரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களின் மேலான கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.